ஹலோ குட்டீஸ், ஹாய். இந்த வாரமும் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோட சந்தோஷத்தோட ஆன்லைன் சண்டே கிளாஸுக்கு வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் எல்லாருக்கும், ஸ்தோத்திரம் சொல்கிறோம். உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாருங்கக்கா. நம்மளுடைய ஆன்லைன் சண்டே கிளாஸுக்காகவே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாண்ணே, நான் வேற ஒரு வாரமாக ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேண்ணே. ஆமாம், எப்போ சண்டே வரும், சண்டே கிளாஸ் வரும் அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதோ வந்துருச்சு மறுபடியும் ஒரு அழகான ஒரு சண்டே கிளாஸ் ஷோ. ஓகே, சூப்பர். இன்றைக்கி ஷோவில் எதை பற்றி கற்றுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிறைய கேள்விகளோடு உங்களுக்கு பதிலில் இருப்பீங்க. அந்த கேள்விகளுக்கான பதிலை அக்காட்ட கேட்கலாமா? அக்கா சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு சாட்சியை பற்றி ஒரு அழகான பாட்டு, அழகான ஸ்கிட் பார்க்க போகிறோண்ணே. சாட்சியா? அவங்க யார் இருக்கா? புதுசா இருக்காங்க. நம்ம புதுசா உள்ள போய் பாப்போம் என்ன. சரி, சாட்சினா என்ன, சாட்சி அப்படின்றத பத்தின என்ன விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்க போறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த வருஷமே நமக்கு சாட்சியின் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சாட்சி அப்படிங்கிற விஷயத்தை குறித்து பைபிள்ல எங்கெல்லாம் எழுதியிருக்காங்க, அது எங்கெல்லாம் அதை பத்தி பயன்படுத்துறாங்க, அது எப்படி நம்ம லைஃப்ல ரெஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம இந்த ஆன்லைன் சேனல் ஷோஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். வழக்கம் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவுடைய லிங்கை என்ன செய்யணும், நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி அக்கா, இன்றைக்கி நம்மளுடைய ஷோவிலையும் பார்த்தீங்கன்னா நமக்காக அழகான பாடல் டான்ஸோட, அது மட்டும் இல்லை ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ராமா இருக்குது, ஒரு அழகான வசனம் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இன்றைய ஷோவை நம்ம என்ன செய்ய போகிறோம், கொண்டாட போகிறோம். ஓகேவா? சரி அக்கா, ஷோக்குள்ளே போகலாமா? ஹாய் குட்டீஸ், போன வாரம் நம்ம ஃபேமிலி கெட்டுக்குதர் பார்த்தோம்ல, அவங்களுக்கு ஃபேமிலி வந்து சூப்பராக பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா. அந்த பாட்டுக்கு நம்ம குட்டீஸ் தான் அழகாக ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ஷனை இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? இயேசு பிறந்தது எனக்காக, அந்த ரட்டக்கு 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 நான் ஹோலியாக இருக்க, ரொம்ப ஜாலியாக இருக்க, நான் ஹோலியாக இருக்க, ரொம்ப ஜாலியாக இருக்க, மண்ணில் வந்து பிறந்தாரே எனக்காக, மண்ணில் வந்து பிறந்தாரே எனக்காக. எனக்கு ஜீவ தண்ணீரை வந்தீரே, தனியான எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயானீரே, ஒண்ணுமில்லாத எனக்கு லைஃப் டென்ஷன் தமண்டானீரே, ஒண்ணுமில்லாத எனக்கு லைஃப் டென்ஷன் தமண்டானீரே, ரெண்டு ரட்டக்கு ரட்டக்கு ரட்டக்கு, ரெண்டு ரட்டக்கு ரட்டக்கு ரட்டக்கு, ரெண்டு ரட்டக்கு ரட்டக்கு ரட்டக்கு, ரெண்டு ரட்டக்கு ரட்டக்கு ரட்டக்கு. அக்கா, ஹாய். என்ன தம்பி, வா 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 வா, என்ன இங்கலாம் வந்திருக்க? ஆமாக்கா, நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்க? ஆ, நல்லா இருக்கேன்க்கா. வீட்ல அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. இல்லக்கா, சென்னையில இன்டர்வியூ வச்சிருக்காங்க, அதான் ஒரு நாலு நாள் அப்படியே வீட்ல இருந்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ, டேரா போலாம்னு வந்துட்டேன். ஆ, சரி சரி. ஆமா, மாமாவை காணோம். மாமாவா? அந்த ஊழி விஷயமா வெளியில போயிருக்காங்க. ஓ, ஊர் சுத்த போயிட்டாரா? இல்ல இல்ல, அவர் ஒரு ஆலிமி கூட நடத்ததுக்காக போயிருக்காரு. அவர் அந்த வேலையை தானே அடைஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம குட்டி போய் நாளை காணும். அவன் இப்பதான் தூங்குறான்ப்பா. ஓ, தூங்குறானா? அது எப்படி, நான் வரும்போது எப்படி தூங்கலாம்? அவன் எழுப்பிடுங்க முதல்ல, அவனை போய் நான் அவனை பாக்கணும். சாப்பிட்டு தூங்குறான், தூங்கட்டும்ப்பா. சரி, விடுங்க, பாத்துக்கலாம். இப்ப குளிச்சுட்டு வா தம்பி, நம்ம நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகேக்கா. என்னடா பாத்துக்கோ, சரியா? அது வந்து இயேசு பாக்கு பிடிக்காதே.
அட என்னடா உனோட பெரிய பிரச்சனையாக போச்சு, ஒன்று கொடுறா ஏன்னா சாப்பிட்டுக்கிறேன்டா, வர மாட்டேங்குது. ஆ ம் போல. ம் ம் ஓகே. ஆ சரி, அன்புள்ள இயேசுசாமி, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் உங்க கரம் எங்களோட கூட இருக்கட்டும். நாங்கள் செய்து வந்த ஊழியத்தை எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் உங்களை குறித்து அறிந்து கொள்ளணும், எனக்கு கிருபை செய்யுங்க. இதோ என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் அவங்களோட கூட இருங்க. அவருடைய தம்பிக்காக ஜெபிக்கிறோம், வசந்தத்துக்கு சீக்கிரமே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அவன் இந்த ஊருக்கு வந்ததுனுடைய நோக்கம் ஒரு வேலை தேடி வந்திருக்கிறான், அவனை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. அவன் கூடிய சீக்கிரமே உங்கள் கிட்டே வந்து உங்களுடைய அன்பை பற்றி அவன் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாட்சியாக அந்த பூமியில் அவன் வாழ்கிறதுக்கு அவனுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னப்பா அந்த ஒரு நிமிஷம் தம்பி வெளியில போயிருக்கான்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஓ பசிக்குதே, இன்னும் இவனை வேற காணுமே, எங்க போனானோ. தம்பி வாமா, வெளியில போன வேலையெல்லாம் முடிஞ்சுச்சா? ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டேன், காசு எடுத்துட்டு வந்தியா? இல்லக்கா. ஏன்ப்பா இவ்வளவு சோகமா இருக்க? போன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பர்ஸ் எங்க விழுந்துச்சுன்னு தெரியலக்கா, ஏடிஎம் கார்டு எதுவுமே எங்க போச்சுன்னு தெரியலையேக்கா. என்னது, ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டியா? ஆமாக்கா. பர்ஸோட தொலைச்சிட்டியா? அதுல காசெல்லாம் கொடுத்தனே காலையில தான். மாமாக்கு தம்பி பாத்துக்கோ. சரிக்கா. நீ எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கேன்னு பாத்துக்கோ. சரிக்கா, இமே ஒழுங்கா இருப்பேன் கரெக்ட். இதுக்கு தான் என்ன பண்றது, டெய்லி ஜெபம் பண்ணனும், பைபிள் வாசிக்கணும்னு சொல்றது, ஏதாவது கேக்குறியா நீனு? ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. எனக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரியும். ஓ அப்படியா? சரி சரி. அண்ணனோட வார்த்தைனால தான் நான் இவ்வளவு தூரம், கடவுளோட வார்த்தஸ் காரணமோ, அண்ணன் அதை எனக்கு ப்ரீச் பண்ண காரணமோ, நான் நிறைய மாறி. ஓ சரி, ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு காலத்துல இந்த மாதிரி தான் இருந்தேன், இப்போ மாறி இருக்கேங்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. அண்ணன் நினைச்சு இன்னைக்கு அவர் இவ்வளவு வாய்ஸ் சவுண்டா பேசுறாருன்னா, அதுக்கு காரணம் அவர் உண்மையிலேயே கடவுளுக்கு சாட்சியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, கடவுளை சந்தி அறிந்து கொண்டாரு, கடவுளுக்கு உண்மையா வாழணும்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் அவர் இது பண்ணிருக்காரு. மச்சான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மச்சான், ஒவ்வொரு தடவையும் அக்காவும் சொல்லுவா, நானும் சொல்லியிருக்கேன், கடவுளுக்கு உண்மையா நீங்க வாழ பழகுங்க சரியா. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் சரியா. நம்ம எது செஞ்சாலும் அதுல கொஞ்சம் உண்மையா இருக்கணும், பொறுப்போட இருக்கணும். இது எல்லாமே கடவுளுக்கு சாட்சியா நம்ம வாழ்றதுனுடைய அடையாளம். பாருங்க, இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து ஒரு அழகான ஒரு பையன், நம் கடவுளுக்கு சாட்சியா நம்ம முன்னாடி இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்காரு. பாருங்க, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், கடவுள் வந்து உங்க மேல அன்பா இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு அழகான ஏஞ்சலா நமக்காக என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. அவர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்னவாயிருக்கும் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூழ்நிலையில எங்களுக்கு இந்த அன்னை மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை கடவுள் கொடுத்துருக்காரு. இதுல நாங்கள் இன்னைக்கு கத்துக்கிட்ட ஒரு பாடம் இதுதான். இதை நாங்கள் எங்கள் பாடத்தை எங்களுடைய ஃபேமிலியில் நாங்கள் கத்துக்கிட்ட அந்த பாடத்தை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்றோம் தம்பி. என்ன தெரியுமா, கடவுளுக்கு உண்மையா இருங்க, கடவுளுக்கு நல்ல சாட்சியா வாழுங்க, கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. இந்த நேரத்துலையும் நான் பைபிள்ல இருந்து ஒரு காரியத்தை உங்களோட கூட நான் சொல்ல விரும்புகிறேன், கேட்குறீங்களா? அப்படியே இல்லைங்க, நான் பைபிள் எடுத்து வரேன். பைபிளில் யோவான் எழுதுகிற நற்செய்தி நூல் முதலாவது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாக சொல்லுது. யோவான் ஸ்நானகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையுடைய மூலமாக, தன்னுடைய வாழ்க்கையுடைய செயல்பாடுகளின் மூலமாக கடவுளுக்கு சாட்சியாக இந்த பூமியில் வாழ்ந்தார். அதுதான் அவரை உலகத்தில் சிறந்த ஒரு மனிதனாக அவரை என்ன செஞ்சிச்சு, மாற்றுச்சு சரியா. இந்த வசனத்தை தெரிஞ்சுக்கோங்க, அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி
அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். பாருங்க, இன்றைக்கும் கூட இந்த அண்ணன் நமக்கு நம்மளுடைய ஃபேமிலிக்கு செஞ்சுருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். அவங்க அவங்களோட லைஃப்பில் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு இன்றைக்கி திருப்பி கிடச்சிருக்கு. இதன் மூலமாக எங்கள் ஃபேமிலியில் அந்த ஒரு நிமிஷத்தில் ஏற்பட இருந்த மிகப்பெரிய ஒரு இழப்பு காப்பாற்றப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அக்காவுக்கும் தம்பிக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு என்ன செய்திருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ளே வர வேண்டிய ஒரு சண்டை இன்றைக்கி என்ன செய்யப்பட்டிருக்கு, தவிர்க்கப்பட்டிருக்கு. இதை இந்த சண்டையினால் எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் எங்கள் குழந்தைகளோட மனநிலை இன்றைக்கி ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கும் தம்பி. இவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க தம்பி. அப்போ உண்மையிலேயே வந்து இதுதான் கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்வு. இந்த சாட்சியின் வாழ்வில் தான் கடவுள் என்ன செய்கிறார், நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார், கடவுள் விரும்புகிறார். ஸோ குட்டீஸ், நீங்களும் இன்னைக்கு இந்த தீர்மானத்தை எடுத்துக்கலுங்க. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கடவுளை நம்மளுடைய வாழ்க்கை மூலமாக அடுத்தவங்க அறிந்து கொள்வதற்கு நம்ம கடவுளுக்கு சாட்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கணும். சரியா? ஓகேப்பா. எங்களுடைய ஃப்ரேம் அண்ட் ஃப்ரெண்ட், நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு ப்ரேயர் பண்ணுறது எங்களுடைய வழக்கம். எங்களோட கூட நீங்களும் இன்றைக்கி என்ன செய்வீங்க, ஒரு கெஸ்ட்டாக வந்து எங்களோட கூட இன்றைக்கி சாப்பிட போகிறீங்க. சரியா? ப்ரேயர் பண்ணுவோமா? ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம நாடகத்தில் ஒரு வசனம் பார்த்தோம்ல, அந்த வசனம் தான் இந்த வட்டம் நம்ம மகிழ்க்கு மண்ணாவாக பார்க்க போகிறோம். அது என்ன வசனம் பார்க்கலாமா? அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். யோவான் 1:7 அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். யோவான் 1:7 ஓகே குட்டீஸ், இந்த வாரம் வசனம்னு பார்த்தாச்சு. மறக்காமல் வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வசனத்தை சொல்லி அனுப்பிடுங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், பாய். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜனவரி 3 இன்றைய தினம் ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மகிழ்விக்கும் அண்ணா, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். லூகா 24:48 இன் இங்கிலீஷ், அண்ட் யூ ஆர் விட்னஸஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ், லூக் 24:48. நன்றி. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இவங்களுக்கு சாட்சியா இருக்கிறீர்கள். லூகா 24:48 அண்ணா, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். லூகா 4:48 நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். லூகா 24:48 இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். லூகா 24:48 2021 ஜனவரி 1 வாரத்திற்கான மகிழ்விக்கும் அண்ணா, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். லூகா 24:48 ஒரு புது சாங் வந்திருக்கு, பாட்ட கேட்கலாமா? ஹலோ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே ஜஸ்ட்
ஓகே குட்டீஸ், இந்த வார ஆன்லைன் சண்டே கிளாஸோடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஜோஷியா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ப்ரேயர் பண்ண போகிறோம். கரெக்ட். ஸோ ப்ரேயர் பண்ணி இன்னைக்கு ஷோ நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? முட்டி போட்டு கையை கூப்பிடணும். கரெக்ட். முட்டி போட்டு கையை கூப்பிக்கணும். கண்ணை மூடிக்கணும். திறந்து பார்க்க கூடாது. ஓகே, சரியா? ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுப்பா, அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக, இந்த நாளை கொடுத்ததுக்காக thank you jesus, thank you jesus. இன்னைக்கு ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல, இன்னைக்கு ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல நாங்க கத்துக்கிட்ட, நாங்க கத்துக்கிட்ட பாட்டு, பாட்டு, டிராமா, டிராமா, வசனம், வசனம் எல்லாத்துக்காகவும், எல்லாத்துக்காகவும் நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். நாங்களும், நாங்களும் எங்க வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில உங்களுக்கு சாட்சியா வாழ கிருபை செய்யுங்க. எங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க, நல்ல சுகத்தை தாங்க. எங்க வீட்ல, எங்க வீட்ல சமாதானம் இருக்க கிருபை செய்யுங்க, சமாதானம் இருக்க கிருபை செய்யுங்க. இன்னும் அநேகருக்கு, இன்னும் அநேகருக்கு நாங்க சாட்சியா வாழ எங்களுக்கு சொல்லி தாங்க, நாங்க சாட்சியா வாழ சொல்லி தாங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய சொல்லி தாங்க, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய சொல்லி தாங்க. இயேசு கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த சகல, சகல உபகாரங்களையும், உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. ஆமென், ஆமென். ஓகே, சோ அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னும் அருமையான ஒரு ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.